ஹாய், என்னோடய பேர் முத்து. வெல்கம் டு க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் வந்து உங்களுக்கு எஜுகேஷனல் வீடியோஸ் தான் போடுவோமே தவிர இதில் எந்த விதமான பை ஆர் செல் டிப்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல. இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான டாப்பிக்கும் கூட. அதை வந்து ஒரு ஸ்டோரியோடு நரேட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். ஒரு ராஜா கிட்ட வந்து, ரொம்ப பெரிய ராஜா ஒருத்தர்கிட்ட வந்து ஒருத்தன் வந்து வந்து செஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா செஸ் கேம் வந்து இன்வென்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து கையில் கொடுத்துருக்கான் ஆஸ் எ கிஃப்ட். ராஜாவுக்கு வந்து அந்த கேம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த இன்வென்ட்ருக்கு வந்து என்னென்னா வந்து நீங்கள் இன்வென்ட் பண்ணதுக்காக உங்களுக்கு என்ன பரிசு வேணும் கேளுங்க அப்படின்ட்டு அந்த கேமை இன்வென்ட் பண்ணாலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அந்த செஸ் போர்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் இருக்க ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் வந்து ஒரு ஒரு அரிசியாக வச்சு கொடுங்க. ஒரு அரிசி வைங்க, அடுத்த ஸ்கொயரில் இருக்கிறது அதை அப்படியே டபுள் பண்ணி கொடுங்க, அதுக்கு அடுத்ததில் வந்து அப்படியே டபுள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ராஜா வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கார். என்ன ரொம்ப சின்னதாக கேட்குறாரு, ஒன்று ரெண்டாகும், ரெண்டு நாலாகும், நாலு எட்டாகும், இதை போய் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ராஜாவோட ட்ரெஷரர்கிட்ட கூப்பிட்டு, நீங்கள் வந்து இவருக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் செட்டில் பண்ணிடுங்க கிஃப்ட்டை அப்படின்னு இருக்காரு. ஒரு வாரம் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த இன்வென்டருக்கு வந்து கிஃப்ட்டு கிடைக்கல. உடனே அவர் என்ன பண்ணார், திருப்பி ராஜா கிட்ட போய் எனக்கு கிஃப்ட் இன்னும் வரவே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உடனே அந்த ராஜா ரொம்ப கோபமாகி ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சு அவர் அந்த ட்ரெஷரர் கூப்பிட்டு, எப்படி நான் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன், நீ எப்படி ஃபாலோ பண்ணாமல் இருக்க, ஏன் இன்னும் அவங்களுக்கு அந்த நெல்லை வந்து கொடுக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ட்ரெஷரர் சொல்லியிருக்காரு, ராஜா அப்படி இல்லை, இவர் சொன்ன கணக்குப்படி ஒன்று ரெண்டாகும், ரெண்டு நாலாகும், நாலு எட்டாகும் இப்படி போட்டோன்னா அந்த போர்டுக்கு பாதி ஸ்கொயர் வரையிலே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நெல் மூட்டைகள் வந்து இந்த கிங்டம் இந்த ராஜாங்கத்தோட இருக்கக்கூடிய மொத்த நெல் முட்டையே வந்து பாதி ஸ்கொயர் வரைக்கும் தான் வருது, அதனால நம்மளால தர முடியல அப்படிங்கிறாராம். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த காம்பவுண்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப 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 அண்டர் ரேட்டட். அதாவது வந்து இதை வந்து பெரிய அளவில் யாரும் வந்து பெருசாக இதை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கல கூட இதோட டெஃபினிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம ஸ்கூலில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். பட் ஆனால் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா, பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட்டு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 1000 ரூபா வந்து நான் கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், 10% வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு சார்ஜ் பண்ணுறீங்க. ஸோ 3 வருஷத்துக்கு நான் அந்த 3 வருஷம் கழித்து உங்களுக்கு நான் அந்த கடனை ரீபே பண்ணணும் அப்படின்னா, இது கேல்குலேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் அமௌண்ட் என்ன இங்கே 1000 ரூபா, அதுதான் நான் உங்ககிட்டருந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு வருஷத்துக்கு 10% வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும். 1000 ரூபாய்க்கு 10% எவ்வளோ, 100 ரூபா. ஸோ அடுத்த 3 வருஷம் கழிச்சு தான் நான் அதை ரீபே பண்ண போனால், அப்போது வருஷம் வருஷம் எவ்வளோ வருது, இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இங்கே 3 வருஷம்னு சொன்னதால அந்த 100 ரூபாய் இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 300 ரூபாய் ஆச்சு. ஸோ 3 வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் எவ்வளோ கொடுக்கணும், பிரின்சிபல் 1000 ரூபீஸ் ப்ளஸ் 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 300, டோட்டலாக 1300 ரூபீஸ் உங்களுக்கு கொடுக்கணும். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதே அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற டேர்முக்கு பதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே எக்ஸாம்பிளில் 1000 ரூபா பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு 3 வருஷம் கழித்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, 1000 ரூபா இருக்குது, அதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ 100 ரூபா. அடுத்த வருஷத்துக்கு அந்த 1000 + 100, 1100 ரூபாய்க்கு நீங்கள் 10% வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணும். அப்படி பண்ணையில் 110 ரூபா வந்து வரும் செகண்ட் இயர் எண்டில் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ தேர்ட் இயர் கால்குலேட் பண்ணையில் இந்த 1100 + 110, அதாவது கிட்டத்தட்ட 1210 ரூபீஸுக்கு நீங்கள் ஒரு 10% ஆட் பண்ணுறீங்க, அது வந்து 121 ரூபீஸ் வந்து வருது. ஸோ மொத்தத்துக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா 331 ரூபீஸு, அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 1000. ஸோ இப்போது வந்து டோட்டலாக எவ்வளோ கட்டியிருக்கீங்க, 1331 ரூபீஸ் நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம மாற்றினோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகும், அதிகரிச்சுக்கிட்டே வந்து போகும் நாள். ஆனால் நீங்கள் கேட்பீங்க, இது என்ன வெறும் ரொம்ப ஒரு 31 ரூபா தானே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் ஆனால் வந்து இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் இதோட மேஜிக் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நாள் அதிகமாக அதிகமாக அதோட இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரி, இதே எக்ஸாம்பிளில் நீங்கள் 3 வருஷம் கழித்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணாமல் 25 வருஷம் கழித்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் 3500 ரூபீஸ் நீங்கள் கொடுக்கணும். அதே நீங்கள் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10835 ரூபீஸ் நீங்கள் கொடுத்துருக்கணும்.
இப்போ இதே சப்ஜெக்ட்ல நீங்க வந்து இதை மட்டும் மாத்துங்க. அதாவது வந்து இப்போ இதே சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு இப்போ நீங்க வந்து ஒரு லோன் எடுக்கிறீங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு லோன் எடுக்கிறீங்க, பேங்க் லோன். அதை வந்து நம்ம அதே அதுக்கு பதில் வந்து ஒரு நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா எந்த அளவுக்கு நம்மளோட பணம் வளருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 100,000 ரூபா நீங்கள் வந்து போடுறீங்க. எதில் அப்படின்னா டைவர்சிஃபைட் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் வந்து போடுறீங்க. இண்டெக்ஸ் ஃபண்டுங்கும் போது ஒரு ஆவரேஜாக 12% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் போடுற அந்த 100,000 ரூபா இந்த மாதிரி டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸில் 12% ரிட்டர்ன்ஸுக்கு உங்களுக்கு 3 வருஷம் கழித்து எவ்வளோ தெரியுமா கொடுக்கும்? அந்த 1 lakh வந்து 3 இயர்ஸ் கழிச்சு 1,40,493 ருபீஸ் வந்து மாறி அந்தளவுக்கு வந்து க்ரோ ஆகிருக்கும். அதே வந்து 5 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா 1,76,234 ருபீஸுக்கு அது அதே இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு க்ரோ ஆகிருக்கும். அதே 15 வருஷம் கழித்து நீங்கள் போட்ட அந்த 1 lakh முதலீடு வந்து கிட்டத்தட்ட 5,47,357 ருபீஸாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போது இன்னும் 25 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த 1 lakh எவ்வளோ தெரியுங்களா ஆயிருக்கும்? சும்மா கெஸ் பண்ணுங்களேன், கிட்டத்தட்ட 17 lakh ருபீஸுக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது நீங்கள் போட்டிருக்க முதலீடு 1 lakh, 25 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த போட்ட 1 lakh முதலீடு வந்து 12% ரிட்டர்ன்ஸ் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டில் கிட்டத்தட்ட 17 lakh ருபீஸ் வந்து அது கொடுத்துருக்கு. அப்போது வந்து இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அஸ்டானிஷிங்காக இருக்கும். அந்தளவுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து க்ரோத் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ரியாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 lakh ஒரு பர்டிகுலர் ஃபண்டில் மட்டும் போட்டுட்டு சும்மா உட்காந்துருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தொடர்ந்து வந்து ரெகுலராக வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அப்போ ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து நம்மளோட மணி வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் லாங் டேர்மில். அதே மாதிரி நீங்கள் வந்து 10,000 ரூபா மாதம் மாதம் வந்து அடுத்த 25 இயர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து 10,000 மாதம் மாதம் நீங்கள் இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரையில பெரிய அளவில் வந்து அந்த ரிட்டர்ன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட இதை வந்து நீங்கள் இன்னும் புரிஞ்சிட்ருப்பீங்க இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்த பியூட்டி வந்து எல்லோரும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோன்னா இவ்வளோ நாள் கழிச்சு எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ரஃபாக வந்து இந்த கால்குலேஷனில் போட்டு பார்த்தா நம்மளுக்கு தெரியும். நம்ம எப்போயும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மட்டும் கணக்கு போட்டு பார்த்துட்டு பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். பட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இஃப் யூஆர் ஸ்டேயிங் இன்வெஸ்டட் இன் திஸ், தட் இஸ் வென் த மேஜிக் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், க்ரோ வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த டெலிகிராம் சேனல் வந்து உங்களுக்கு எஜுகேஷனல் அதாவது பிளாக்ஸு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின பிளாக்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறாங்க இவங்க. ஸோ நீங்கள் அந்த சேனலில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்களும் அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட ஓன் டிசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ அகெயின் என்ன சொல்ல வரேன்னா இந்த க்ரோ சேனல் வந்து ஆல் தீஸ் வீடியோஸ் ஆர் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸே தவிர இதில் எந்த விதமான பை ஆர் செல் டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கல. நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.